unlike most commercial restaurants and hotels, where you don't really, you can't really go into the kitchen and see what's happening. I wanted to do something that's opposite to to what that offers. Evlo peri filter na life liye first time evlo peri filter paakren. Hey, super. Jola roti. Wow. It's better than Leela Palace. Yes. அப்பாக்கு இம்ப்ரெஸ் ஆயிட்டு இங்கிலீஷா வருது. You live here? I live here. This is heaven. Hi. வணக்கம். ஸோ நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஒரு ஹோம் ஸ்டே, ஃபார்ம் ஸ்டே, ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே போயிட்டு இருக்கோம். வீக்கெண்ட் ஸ்டே, ஒரு நாள் தான். ஸோ ஒரு நாள் ஃபேமிலியோட ஒரு ஃபார்ம் ஹவுஸில் நாங்கள் இருக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது, இதுக்கு முன்னாடி ஹோம் ஸ்டேஸில் தான் இருந்திருக்கோம், ஃபார்ம் ஹவுஸில் நாங்கள் இருந்ததில்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என் ஃபேமிலியோட எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே என்ன அழகான விஷயம்லாம் இருக்குது, என்ன அட்ராக்ஷன்ஸ், எல்லாமே டீட்டெயில்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ஃபுட் அண்ட் ட்ராவல் ஒரு முக்கியமான பகுதி நம்ம சேனலில். எனக்கு ஃபுட் அண்ட் ட்ராவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வெல்கம் டு தமிழச்சி பத்மா வ்ளாக். ஸோ இப்போ வந்து ஸ்டோன் ஹவுஸ் அப்படின்னு ஃபார்ம் ஸ்டேல நாங்க போய் இருக்க போறோம். இது வந்து பெங்களூர் மைசூர் ரோட்ல இருக்கு. எங்களுக்கு பெங்களூர்ல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பிடிச்சது. ஸோ டிராஃபிக் பொறுத்தது. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, எல்லா டீடைல், அட்ரஸ், லொகேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நாங்க ஏர்பிஎன்பி மூலமா தான் செக் பண்ணி வந்தோம். ஸோ உள்ளே என்டர் பண்ண உடனே யாரை எதுவும் சொல்ல வேணா, பேச வேணா, அவ்வளோ குளிர்ச்சியாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த காட்சி, பச்சை பசேருன்னு, அது இல்லாமல் அந்த குருவி இங்கே கூறுது, அப்படியே ஜுலு ஜுலுன்னு காற்று, ஃப்ரெஷ் ஆர்கானிக் ஆக்சிஜன், எந்த விதமான டிராஃபிக் சவுண்ட் எல்லாம் இல்லாமல், ஸோ ஃபார்ம் ஸ்டேன்ற ஃபீலு நமக்கு வந்துடுது. ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு, உள்ளே வந்து மெயின் ஓனர் இருக்காங்க, அவங்களே ஒரு ஷெஃப். ஸோ அவங்க சொன்னாங்க சமைக்கிறது எல்லாம் கூட நீங்கள் லைவாக வந்து பார்க்கலாம். இது ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. இந்த ஃபார்ம் ஹவுஸ் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடு ஷெஃப். ஸோ ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூட்லேருந்து பாஸ் அவுட் பண்ணி வெளிநாட்டிலலாம் வேலை பார்த்து பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஷெஃப். ஸோ இதுதான் அவங்களோட ஓப்பன் கிச்சன் கான்செப்டே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க சமைக்கிறது பார்க்கலாம், எதுவுமே மூடி மறைச்சி க்ளோஸ் கிச்சன் இல்லாமல் ஓப்பன் ட்ரான்ஸ்பரண்ட் கிச்சனாக வச்சுருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ம் டு டேபிள் கான்செப்டோட ஒரு பேஷனா இந்த இடத்த அவங்க நடத்துறாங்க. கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்லாம இந்த ஃபுல் ஃபார்மே அவங்க தாத்தா டிசைன் பண்ணதா சொன்னாங்க. இது ஒரு ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி. எங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பர்சனலா எங்களை ரிசீவ் பண்ணி ஃபுல் இடம் அவ்வளவு டைம் கொடுத்து எங்களுக்கு டூர் கொடுத்தாங்க, சுத்தி காட்டினாங்க, அவ்வளவு விஷயங்கள் டீடைலா ஒவ்வொன்றும் ஷேர் பண்ணாங்க. இந்த ட்ரீஸ், இந்த மரம் எல்லாம் உங்கள் தாத்தா கையால் நட்டினதாக சொன்னாங்க. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீன், ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருந்தது ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேச்சுரல் சன்லைட், கல் நிறைய பார்க்கலாம். அதனால தான் இது பேரே ஸ்டோன் ஹவுஸ். கல்லில் செதுக்கின ஸ்கல்ப்சர்ஸ் நிறைய பார்க்கலாம். அது இல்லாமல் 10 நாய் வேறு இருக்குது. இந்த ஸ்கல்ப்சர் வந்து அவங்க ஆண்டி ஒரு சிங்கிள் கல்லில் கையால் செதுக்கினதாக சொன்னாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. சூப்பர். எனக்கு வேற வார்த்தை வரல. செம்மையா பாருங்க, அவ்வளோ நேச்சுரல், அவ்வளோ ஒரு நேச்சுரல் லைட்டு இல்லை. சரி, இவங்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஏதோ ஒரு மேனேஜரை விட்டு. இன்ஃபேக்ட் ஃபோன் பண்ணும்போது கூட அவர் கூட தான் நான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவங்கள மேனேஜரெல்லாம் வைக்கிற ஒரு பேஷன், ஒரு ப்ரொஃபஷன் ஷெஃப்பு. ஆனால் பார்த்தாவே தெரியுது, கூட உட்காந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நமக்கு வந்து கூட. என்ன தான் நம்ம காசு கொடுக்குறோம், இருக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படின்னாக்க கூட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே காசு நான் ரெசார்ட்டில் கொடுத்துருதா, ஏதோ போனோமா, ஸ்விம்மிங் பூல் ஆடணுமா, 3 வேளை சாப்பிட்டோமா வந்தோமா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அது நம்ம பர்சனல் சாய்ஸ் கூட என்ன விரும்புகிறோம். பட் இந்த மாதிரி தான் எங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ ஃபைனலி என் கூட மிஸ்டர் கிருஷ்ணா இருக்காரு. இவர் தான் இந்த ஓனரோட ப்ராப்பர்ட்டியோட ஓனர். கரெக்டா தப்பா சொல்றேன். சோ பேசிக்கலி தி ஃபார்ம் ஹவுஸ் ஹஸ் பீன் அரவுண்ட் சின்ஸ் 89 அண்ட் வீவ் ஹேட் தி பிளேஸ் சின்ஸ் தென் அண்ட் தி இனிஷியல் ஸ்ட்ரக்சர் வாஸ் பில்ட் இன் 92. சோ இட்ஸ் பீன் அ ஃபேமிலி ஹவுஸ். ஓகே. அண்ட் தி நேம் ஸ்டோன் ஹவுஸ் இஸ் பிகாஸ் as you can see from behind the entire place is built with stone. கரெக்ட்.
back in the day. As you're walking through the property, you'll also find a lot of different sculptures and all that have been done by my family members. இது வந்து ஒரு ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது. நோ ப்ரமோ, இது பர்சனலா நாங்க வந்திருக்கோம், வேர்ட் ஆஃப் மவுத் த்ரூ வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் காட்டுற சுத்தி காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ஓன்லி ஏர் பிஎன்பில நீங்க புக் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், தட்ஸ் இட். ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்னா இங்க வந்து ஒரு 10 நாய் இருக்கு, 10 டாக்ஸ். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பிளேஸ், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். இந்த ட்ரீ ஹவுஸ் கூட பார்த்தீங்கன்னா கையிலே கட்டினதாக சொன்னாங்க. ஸ்விம்மிங் பூலும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நாங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணிட்டு தான் வந்தோம், நல்லா சூப்பராக இருந்துச்சு ரிவ்யூஸ். இப்போ கிச்சனுக்கு போகலாம். அங்கே வந்து ஒரு கேக் பேக் ஆகிட்டுருக்கு, டேட்ஸ் ஹனி எல்லாம் வச்சு. அப்புறம் வந்து வெல்கம் ட்ரிங்க்கும் இருக்குது, நேச்சுரல் வெள்ளம் போட்டு, சுகர் இல்லாமல் வெள்ளம் போட்டு ஒரு ட்ரிங்க் அண்ட் கேக். This has some dates, little butter, everything. And we also use some fresh farmhouse honey. As far as possible, we like to use a lot of the natural fresh ingredients from the farm. Oh. We have another farm near Shimoga where we have about 50 cows actually. So all the dairy, you know, a lot of the stuff is done there. Kanjikai. Yeah. This is a citrus fruit. And also a little bit farmhouse jaggery. Oh. And a little bit farm oranges also, small mini oranges. Farm oranges. Yeah, small oranges. So ஒரு ஜூஸ் பின்னாடியே இவ்வளோ ஸ்டோரி இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஃபுல் கிச்சன், ஆக்சசபிள், ஓப்பன். ஸோ எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி செய்கிறாங்க. இதுதான் கஞ்சி. ஓ, இதுவா? ஓகே ஓகே. இது வந்து இதுதான் கடாரங்காவா? இது கடாரங்கா. ஓ, கடாரங்கா ஃபேமிலி போல இருக்கு. இது வந்து ஸ்மால் ஃபார்ம் ஆரஞ்சஸ். And then if you want something curated specially to your needs for a special event, you're having a gathering, then we curate the menu based on whatever your likes and preferences are. Even the cooking method also is most of it is done in the wood fire oven. What I appreciate is you didn't send a person, you're doing it, you're taking us around yourself, which is so nice. So chef vandha gear pottaaru. So idhu da chef gear, no? This is for like giving the meat. Yeah, it's mostly used more so for red meat. Ha, for mutton, yeah, and anything else.
Yes, rooms and amenities are very, very, very nice. Huh? Impressed by the English. So, this is my dress. So, rombove cute or frock. Jola roti. Wow. Jola, what do you call in English? Corn. Solam roti. Punga punga maram. Oho. P-U-N-G-A. Oho. Punga maram. Idu nalla cool ah irukuma. Enga room paarenga. Ulla poi paakalam. Oho. So evlo beautiful. Inga or fridge vechirukanga. So bathroom kadu paarenga. இந்த கல்லு இந்த வுட்டன் இதோட காம்பினேஷனே என்னோட பர்சனல் ஃபேவரெட். இது வந்து வெளியில் போகிற ரூட்டு. இது வந்து நம்மளோட டாய்லெட். பியூட்டிஃபுல். ஸோ இந்த ரூமில் செப்பரேட்டாக ஷவர் என்க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்மளோட வாஷ் பேசன் நல்லா மிரர் கூட பார்த்தீங்கன்னா கண்ணாடிங்க நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது. ஹேண்ட் வாஷ் இருக்குது, ஷாம்பூ, டூத்பேஸ்ட், அப்புறம் வந்து டவல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரூம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீன் நம்பர் ஒன், ஃப்ரெஷ் காற்று நம்பர் டூ, நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஃபோர் வந்து சாந்தி, அப்புறம் வந்து வேற என்ன நல்ல லைட். இதுக்கு மேலே வேற எதுவுமே வேணாம். பர்ஃபெக்ட். சூப்பர் காஸ்டியூம். ஓப்போ 4 years. Just 4 years. Oh, 4 years baby. Baby dog. Hi, Bozo. Bozo. A friendly dog. இவ்வளவு பெருசு இருக்கு. நான் லைஃப்ல இவ்வளவு பெரிய டாக் பார்த்ததில்ல. இன்னொரு நாய் இருக்கு. அங்க இன்னொரு நாய் இருக்கு. அங்க வந்து நிறைய கண்ட்ரி சிக்கன், கோழி, சேவல் எல்லாமே அப்படியே ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் தான் அவங்க குக் பண்றாங்க இங்க. யம்மி யம்மி லஞ்ச், ஷெஃப்ஸ் ஸ்பெஷல் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இங்கே நாய்க்குட்டியோடு விளையாடிட்டு இருக்கோம். அந்த வீடியோ நான் தனியாக போடுறேன். லஞ்சில் என்னென்ன சர்வ் பண்ணாங்க, ஷெஃப்ஸ் ஸ்பெஷல் கஸ்டமைஸ்டு லஞ்ச், அந்த வீடியோ நான் தனியாக போடுறேன். 4:30 ஆச்சு, எங்களுக்கு காஃபி குடிக்கணும்னு சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபில்டர். நான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஃபில்டர் பார்க்குறேன். பாருங்கள் செம்மையாக இருக்குது. இது வந்து தண்ணி ஃபில்டரோன்னு நினச்சிட்டேன். டாலியே ஃபில்டர் காஃபி சுடு தண்ணி. சூப்பர். ஸோ இன்னும் நாங்கள் பேட்மிண்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அது விளையாடணும். இங்கே கேம்ஸ் ரூம் இருக்குது, அது விளையாடணும். நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பண்ணணும். இவ்வளோ விஷயம் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு காஃபி, டீ காஃபி குடிக்கணும். காஃபி டீ வந்துருச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்க போகிறேன். ஸோ ரெண்டும் இருக்குது. நைஸ். ஃபில்டர் காஃபி. ஸோ கேம்ஸ் ரூமில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த அழகாக ஒரு வுட்டன் கார்ப்ட் சோஃபா வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் இங்கே விளையாடிட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னரும் எங்களுக்காக வுட் ஃபயரில் குக்கான ஒரு ஸ்பெஷலி க்யூரேட்டட் கஸ்டமைஸ்டு மெனியூ, ஷெஃப்ஸ் ஸ்பெஷல் டின்னர். அதுவும் நான் தனியாக உங்களுக்கு ஒரு வ்ளாகில் நான் போடுறேன். லஞ்ச் ஸ்பெஷலாக போடுறேன், டின்னர் ஸ்பெஷலாக போடுறேன். ஏன்னா அது ஒரு ஸ்பெஷலான ஒரு டின்னர் அண்ட் லஞ்ச் மெனியூ. இந்த வீடியோ இந்த வ்ளாகில் இவ்வளோ தான். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.